വെൽക്കം ടു എക്സ്പ്ലോർ ആൻഡ് കണക്ട്. ഇതുവരെയ്ക്ക് സബ്സ്ക്രൈബ് പണ എല്ലാവർക്കും ரொம்ப താങ്ക്സ്. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா டே 12 வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம நியூசிலாண்டில் இருக்கோம். எங்கே இருக்கோன்னா டியானு. அந்த இடத்துலேருந்து நம்ம இன்றைக்கி வந்து மில்ஃபர்ட் சவுண்ட் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு போகிறோம். அது வந்து ரொம்ப ஃபேமஸான பிளேஸ் இந்த சவுத் ஐலாண்டில். ஸோ அதுக்கு வந்து நம்ம இன்றைக்கி டே ட்ரிப் போகிறோம். நம்ம அது போகிற வழி ஃபுல்லாகவே சீனிக் ட்ரைவாக தான் இருக்கும். அதெல்லாம் கேப்சர் பண்ணிவிட்டு அந்த மில்ஃபர்ட் சவுண்டையும் பார்த்து வர போகிறோம். இது வந்து ரொம்ப லென்த்தியாக போனால் நான் ரெண்டு பாட்டாக மாற்றிருக்கேன். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் பார்ட் நம்ம பார்க்குறது வந்து ஃபுல்லாக அந்த சீனிக் ட்ரைவே தான் இருக்கும், ட்ரைவாக தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து காலையில் நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம வந்து அங்கே போகிறதுக்கு முன்னாடி சப்வேயில் வந்து லஞ்சை வாங்கிட்டு போகணும், அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து டியானுவில் இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இருக்கிறது வந்து டே 12, ஸோ டே 11 வரைக்கும் எல்லா வீடியோவும் நம்ம வீடியோ இதில் போட்டிருக்கோம். யூடியூப்பில் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஸோ இதுதான் போகிற வழி ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி ஃபாரஸ்ட். இதுதான் ஆக்சுவலாக இது வந்து ஃபியோர்ட்லேண்ட் நேஷ்னல் பார்க் அப்படிங்கிற ஒரு இடம். இது வந்து இந்த பிளேஸ் வந்து இருக்கிறதுலே வந்து லார்ஜஸ்ட் நேஷ்னல் பார்க் நியூசிலாண்டில். இதோட ஏரியா, அதாவது இதோடைய பரப்பளவு என்ன அப்படின்னா 12,500 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் 12,500 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் ஏரியா கொண்ட நேஷ்னல் பார்க். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஆதிவாசி பீப்புள் இங்கே கால் பண்ணுறது, அவங்க பேர் என்னென்னா மவோரி பீப்புள், அவங்க தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் யூரோப்பியன்ஸ் வந்து 1700-1800 அந்த செஞ்சுரியில் வந்து இதை இந்த ஏரியாலாம் மில்ஃபர்ட் சவுண்ட் மாதிரி டவுட்ஃபுல் சவுண்டுன்னு ஒரு இன்னொரு இடமும் இருக்குது. ஆனால் மில்ஃபர்ட் சவுண்ட் தான் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதெல்லாம் அவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பார்க்கை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவாங்க. எப்போ அப்படின்னா 1952 1952 தான் அதை வந்து இந்த பார்க்கே வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாகவும் மாற்றிருக்காங்க. அது எப்போனா 1986 அப்படி நடந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம அதுதான் போகிறோம். பார்த்தீங்கன்னா போகிற வழி ஃபுல்லாகவே பயங்கர சீனிக்காக இருக்குது. அதே மாதிரி மலை, அதுக்கு மேலே ஃபுல்லாக ஒரே க்ளவுடியாக இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா இந்த இன்றைக்கி நாங்கள் போன அன்றைக்கி வந்து இங்கே வந்து ரொம்ப இது சன்லைட்லாம் அவ்வளோவா இல்லை. ஆக்சுவலாக ஃபுல்லாகவே க்ளவுடியான டே தான். அதனால் யோசிச்சுட்டு இருந்தோம், ஏன்னா அங்கே போனால் போட் ரைட் இருக்குது நம்ம போகிறது. ஸோ அது எப்படி இருக்க போகுது அப்படின்னு நினச்சா, அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவே அதாவது ரெய்னி டைம்லேயுமே அது எக்ஸ்ட்ரா அழகாக தான் இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதனால் சரின்னு சொல்லிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணோம் நாங்கள். நீங்கள் பார்த்துட்டே வாங்க. நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக தான் வச்சுருக்கேன், பட் ஸ்டில் இந்த ட்ரைவ் வந்து ரொம்ப அழகாக இருந்தனால இந்த வீடியோஸ்லாம் கேதர் பண்ணி இதை ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம வந்து ட்ரைவ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அங்கங்கே எல்லோரும் நிப்பாட்டி எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறது இல்லாட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த இந்த நேஷ்னல் பார்க். இங்கே வந்து எவ்வளோன்னா இது வந்து நிறைய, அதாவது இங்கே ரொம்ப வந்து மழை பெய்கிற ஒரு இடம் தான் இது. இங்கே வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 7-9 மீட்டர் அளவுக்கு மழை வருமா. அப்போ வந்து என்ன ஆகுனா நம்ம வந்து இது மழை சீசன் இருக்கப்ப, மழை பெஞ்சிட்ருக்கப்ப அந்த மலையில் நம்ம அந்த இது இருக்குல்ல, நம்ம மலையில் வந்து அருவிகள்லாம் புதுசு புதுசாக முளைச்சி அது வரும், டெம்பரரி வாட்டர் ஃபால்ஸ் அதாவது அப்படி வரும். ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி நிறைய பார்ப்போம். அது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு ஃபால்ஸ் வரும். ஆக்சுவலாக இப்போ பார்த்துட்ருக்கீங்கல்ல ரைட் சைடில் ஒரு சின்ன ஓட மாதிரி ஓடுது, அதுக்கு பக்கத்தில் வந்து இப்போ நம்ம ஒரு ஃபால்ஸ் பார்ப்போம். அதுவுமே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நம்ம போகும்போது இறங்க வேண்டாம், வரும்போது இறங்கி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே போயிட்டோம். வரும்போது நாங்கள் இறங்கி பார்த்தோம். அதை நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் நான் வந்து காமிக்கிறேன். ஸோ நம்ம இன்னுமே நம்ம மில்ஃபர்ட் சவுண்டை நோக்கி தான் போக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மலையில் பார்த்தீங்களா கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன தண்ணியாக உள்ள, அதுதான் வந்து மலை இருக்கும் போது மட்டும்தான் இந்த மாதிரி மலையிலேருந்து தண்ணி இந்த மாதிரி வாட்டர் ஃபால் மாதிரி விழும். நார்மல் டேயில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நாளைக்கு வந்து வெயில் அடிக்கும் போது இங்கே வந்தீங்கன்னா அதெல்லாம் இருக்காது. ஸோ அது வந்து நமக்கு ஒரு நம்ம என்னடா மலையில் போய் நம்ம வந்து ஒழுங்காக பார்க்க முடியாமல் ஆயிருமோன்னு நினச்சா கூட நமக்கு இந்த மாதிரி ஒரு இயற்கையாகவே ஒரு அழகு நமக்கு கிடைக்குது ரெயின் சீசனில்.
ஸோ அப்படியே பார்த்துட்டே வாங்க. அந்த க்ளவுடு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, பயங்கரமான மேகங்கள், அதுக்கப்புறம் நல்ல மலையை குடைஞ்சு நிறைய பாதைகள் அழகழகாக போட்டிருக்காங்க. உண்மையாகவே ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த இடத்துக்கு போகிற வழி. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த மில்ஃபர்ட் சவுண்டில் வந்து நிறைய இந்த மாதிரி போட் ரைட் நிறைய இருக்கும். நம்ம வந்து முந்திரி நாள் தான் புக் பண்ணணும். நம்ம வெதர் பார்த்தோம், நமக்கு முதலே தெரிஞ்சிச்சு இன்றைக்கி வந்து அப்பப்போ மழை பெய்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க, என்ன பண்ணலான்னு யோசிச்சுருந்தோம். ஏன்னா ஆக்சுவலாக மெயினாக வந்து டீ அணுவில் தங்கினதுக்கு ரீசனே மில்ஃபர்ட் சவுண்டு போகிறதுக்காக தான். ஸோ அதை ஸ்கிப் பண்ண மனசு வரல, சரி போகலாம், சேஃபாக இல்லையான்னு மட்டும் பார்த்தோம். சேஃப் தான் போட்டிருந்தது, அதனால் கிளம்பிட்டோம் நாங்கள். ஸோ நம்ம வந்து அந்த போட் ரைட் போயிட்டுருக்கும் போதே கொஞ்சம் மழை வந்துச்சு, அதுக்கப்புறம் திருப்பி தெளிவாயிடுச்சு, நல்லா இருந்துச்சு. அது இது வரைக்கும் நமக்கு ரொம்ப பெரிய மழை வரல. அப்படியே நம்ம வந்து ட்ரைவ் பண்ணி அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆனால் அங்கங்கே அந்த மாதிரி டெம்ப்ரரி வாட்டர் ஃபால்ஸ் அங்கங்கே இருக்குது, இந்த இப்பவும் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக. அது ஒரு ஆச்சரியந்தான் ஆக்சுவலாக, நான் அதை பார்த்ததில்லை எங்கேயும். இங்கே வந்து அவங்களே போட்டிருந்தாங்க நிறைய வெப்சைட்லலாம், இந்த மாதிரி மலை அப்போ வந்து நிறைய டெம்ப்ரரி வாட்டர் ஃபால்ஸ் வரும், அப்புறம் நீங்கள் வெயில் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் போயிடும், இருக்காது. ஸோ மழை காலங்கிறதுனால நீங்கள் வந்து போகாமல் இருந்துடாதீங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து யாராவது இந்த ரெய்னி சீசனில் இங்கே வரணா கூட, ஆஸ் ஃபார் அஸ் சேஃப் அப்படி, அதாவது அங்கே ஒரு பெரு முக்கியமான ஒரு பாதை இருக்குது. அந்த மில்ஃபர்ட் சவுண்ட் என்ட்ரன்ஸ் வந்து ஒரு டனல் மாதிரி ஒரு ஒரு பாதை இருக்குது, அது வந்து நமக்கு திறந்துருக்காங்க அப்படின்னா நம்ம போகலாம், அது வந்து சேஃப்னு அர்த்தம். ஸோ அது திறந்துருக்க வரைக்கும் ஓகே தான், மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இருக்க தான் செய்யும், 99%. ஸோ அதனால் போகலாம். ஸோ ரெண்டு சைடுமே நல்ல மலைகளாக இருக்குது, அதில் வந்து அங்கங்கே தண்ணி, அதாவது நிறைய இந்த மாதிரி க்ளவுடியாக இருக்கிற இடத்துல வந்து நல்ல தண்ணி, அதாவது முந்தின நாள் நல்ல மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நைட்டு. அங்கங்கே பனி வேறு இருக்குது பாருங்க. ஸோ இதுலேயுமே நிறைய இந்த மாதிரி ஹேர்பின் பெண்டுலாம் கொஞ்சம் இருந்துச்சு மலைப்பாதனால். ஸோ கேர்ஃபுல்லாக தான் நம்ம வந்து ட்ரைவ் பண்ணி போகணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணிட்டு போனோன்னா நமக்கு சேஃபாக தான் இருக்கும். இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது, எத்தனை எத்தனை இது வலியுது, அந்த பனியிலேருந்து உருகி அப்படியே வந்து வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி விழுது அங்கே. இங்கேயும் பாருங்கள் இந்த சைட்லேயும். ஸோ இந்த இடம் தான் நம்ம வந்து அந்த டனலுக்கு வந்துட்டோம், நம்ம மெயினான இடம் அது தான். இந்த டனலை முடித்ததுக்கப்புறம் தான் மில்ஃபர்ட் சவுண்டோடைய பாத்த ஆரம்பிக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரெண்டு மூணு பறவை இருக்குது பாருங்களேன் கீழே அந்த முந்தின காரில், அந்த பறவை பேர் வந்து கியா. அந்த பறவை வந்து இங்கேயும் அதே மாதிரி தான், நம்ம வந்து அந்த பேர்ட் சான்ச்சுரியில் போன வீடியோவில் பார்த்தோம்ல, அதே மாதிரி இதுவும் ஒரு அரிய பகை பறவை தான். இது வந்து ஒரு கிளி இனத்தை சேர்ந்தது. ஸோ இந்த அந்த டனலுக்கு முன்னாடி நம்ம வந்து வெயிட் பண்ண போட்டிருக்காங்க, அதாவது அந்த டனல் வந்து ஒரு ஒத்தையடி பாதை பண்ண டனல், அது வந்து கையிலே தான் வந்து பண்ணியிருக்காங்க, ஹேண்ட்மேட் தான். அதில் வந்து ஒத்தையடி பாதை தான் இருக்கும், அது வந்து உள்ளே வந்து நம்ம போவோம். அது வந்து 1.5 கிலோமீட்டருக்கு அந்த டனல் இருக்குது. நம்ம உள்ளே போகும்போது அந்த டனலை பற்றி சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் இந்த பறவையை பாருங்கள், அப்புறம் அந்த ஃபால்ஸை பாருங்கள். அந்த பறவைனா கொஞ்சம் வந்து நம்ம கொஞ்சம் ஆபத்து தான் ஆக்சுவலாக, அது அந்த காரோட அந்த இதெல்லாம் வந்து கொத்தி கொத்தி எடுக்கணும் அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தோம். அதனால் நாங்கள் வந்து எதுவுமே போடலை. முந்தின காரில் இருந்தவங்க ப்ரெட்டெல்லாம் தூக்கி போட்டுட்ருக்காங்க, அப்படி ஆக்சுவலாக இங்கே போடக்கூடாது ஆனால் போட்டுட்ருந்தாங்க. ஸோ நமக்கு வந்து இப்போ வழி வந்துருச்சு, ஏன்னா ஒத்தையடிப்பாதனால ஒரு சைடு தான் விடுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குட்டியாக ஒரு குகை மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ளே தான் நம்ம போகிறோம். அதுதான் 1.5 கிலோமீட்டருக்கு அப்படி குறைஞ்சிருக்காங்க பாதையை. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபால்ஸ், குட்டி குட்டி ஃபால்ஸ் இருக்குன்னு சொல்லி.
ஸோ நம்ம இந்த டனலுக்குள்ளே போயிட்டோம். இந்த டனல் பேர் வந்து ஹோமர் டனல். சொன்ன மாதிரி அது வந்து ஒத்தையடி பாதை தான். இது வந்து 1.5 கிலோமீட்டர் லென்த்தில் இருக்குது. இதை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா 20 வருஷமாயிருக்கு இதை கட்டி முடிக்கிறதுக்கு. இவங்க வந்து 1935 ஆரம்பித்து 1953 முடிச்சிருக்காங்க. ஸோ வந்து இது வந்து ஒரு இந்த ராக் வந்து ஒரு சாலிட் கிரானைட் ராக், அதை தான் வந்து ஃபுல்லாக குடஞ்சு இந்த மாதிரி பாதை போட்டிருக்காங்க. இது ஃபுல்லாகவே கையால் செதுக்குன்னு தான், மிஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணலை. எப்படின்னா அந்த ஹேண்டில் கையால் யூஸ் பண்ணுற டூல், அதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னா வந்து அந்த பாறையை உடைக்கிற அந்த இது வெடி மருந்து இருக்குல்ல, அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் பண்ணிக்காங்க. 1930 வந்து நிறைய பேர் இதனால், அதாவது ஹெவி ரெயின், அதாவது ரொம்ப அதிகமான மழை, அதுக்கப்புறம் வந்து பனி, அதுக்கப்புறம் அவலான்ச், அதெல்லாம் இருக்கு இருந்து நிறைய பேர் செத்தும் போயிருக்காங்களாம் அந்த இந்த டனலை வந்து கட்டினவங்க. ஸோ இது வந்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான பிளேஸ் நம்ம போயிட்டுருக்குது. இந்த டவர் வந்து 945 meters அபவ் சீ லெவல் இருக்குது. நம்ம அந்தளவுக்கு ஹைட்டில் வந்து இந்த டவரில் டனலை கட்டியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு வாட் அ டைம் ஒரு பாதை தானே இருக்குது, அதனால் ஒரு சைடாக தான் நம்ம போக முடியும். அடுத்தவங்கலாம் அந்த சைட் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க, நம்ம வெளியில் போகும்போது நம்ம பார்க்கலாம். அது மாதிரி இந்த இதில் வந்து ராக் ஃபாலுமே இங்கே வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் வந்து அந்த ரோடை பிளாக் பண்ணி கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பி வந்து நமக்கு விடுவாங்க. ஸோ அதனால தான் சொன்னேன், நம்ம மில்ஃபர்ட் சவுண்ட் வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாமே கரெக்டாக ஓப்பனாக இருக்கா அப்படின்னு மட்டும் செக் பண்ணணும். போட் ரைட் இருக்குன்னா மோஸ்ட்லி ஓகேவாக தான் இருக்கணும், ஏன்னா இதை தாண்டினா தான் மில்ஃபர்ட் சவுண்டுக்கே நம்ம போக முடியும். ஸோ அதுதான் அந்த டனலை பற்றிய இன்ஃபர்மேஷன். நம்ம டனலுக்கு வெளியிலையும் வந்துட்டோம், எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் பாருங்கள் அந்த டனலில். வெளியில் வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த சைடு எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க உள்ளே வர்றதுக்கு. ஸோ என்ன அழகாக மேனேஜ் பண்ணி இந்த மாதிரி விடுறாங்க. இதுவே ஒரு ரிமோட் பிளேஸ் மாதிரி தான் இருக்குது, அதிலே இவ்வளோ இது பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், இது வந்து நம்ம வந்து இப்போ மில்ஃபர்ட் சவுண்டோட அந்த ஏரியாக்குள்ளே நம்ம நுழையிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போசிட் சைடில் ஃபுல்லாக ஆட்கள் நின்றுட்டுருக்காங்க பாருங்கள். அந்த சைட்லேருந்து வரவங்க முடிச்சிட்டாங்க, முடிச்சுட்டு வரவங்க இங்கே இருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாகவே இனிமேல் நமக்கு வந்து மலை பாதை தான். திருப்பியுமே வந்து நிறைய அந்த கொண்டை ஊசி வளைவு அந்த மாதிரி சாலைகள்லாம் நிறைய இருக்கும். நம்ம அப்படியே பார்த்துட்டே போக வேண்டியதான். இங்கே வந்து நிறைய அதே தான், அந்த ஒரே குட்டி குட்டி டெம்பரரி ஃபால்ஸு, அதுக்கப்புறம் அந்த மலையில் வந்து க்ளவுட் இருக்கிறது அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. நம்ம அங்கங்கே நின்று நம்ம வந்து இயற்கை அழகையை ரசிக்கிற மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்குது பார்த்துட்டு. நிறைய பேர் நாங்கள் என்ன நினச்சோன்னா போயிட்டு வரும்போது அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல மில்ஃபோர்ட் சவுண்டுக்கு தான் நம்ம போகிறோம். ஸோ அதுதான் இன்றைக்கி உள்ள வீடியோ. நாம் நாளைக்கு வந்து மில்ஃபோர்ட் சவுண்டில் என்ன பண்ணோங்கிறத பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.